வணக்கம் தமிழ் மக்களே, நான் ஸ்ரவன், லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியாலேருந்து. நிறைய பேர் ஒரு கேள்வியை வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க. தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோவே போட்டலான்னு யோசித்தேன். அது என்ன கேள்வினா, வந்து ஹஸ்கி வந்து நம்ம ஊரில் வளர்க்கலாமா, கேரளாவில் வளர்க்கலாமா, தமிழ்நாட்டில் வளர்க்கலாமா, தஞ்சாவூரில் வளர்க்கலாமா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க. இந்தியா வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட், ஓகேவா, கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து காற்றுல வந்து ஹியூமிடிட்டி நிறையா இருக்கும், அதாவது ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்தியாவில். இங்கெல்லாம் ஈரப்பதமே அவ்வளோவா இருக்காது. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஹஸ்கி மாதிரி டாக்ஸ்லாம் சரி தொங்குத்துறியா தொங்குத்துறியா, நான் கொடுத்துறேன் நான் கொடுத்துறேன் இவன் நான் கொடுப்பேன் நான் கொடுக்குறேன் ஓடிடுச்சு. இப்போ ஹஸ்கி மாதிரி டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீடு கிடையாது. இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஹஸ்கி, ஜெர்மன் ஷெப்பர்டு, இது எல்லாமே வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ். இந்தியாவுக்கு கொண்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ப்ரீட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்க ஹஸ்கியை பார்த்தீங்கனாவே, ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஹஸ்கி வந்து எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஒல்லியாக வித்தியாசமாக இருக்கும். இது சர்வராகவே லைட்டாக ஒல்லியாக இருக்குது. ஆனால் அந்த சைபீரியாவில் வளர்கிற சைபீரியன் ஹஸ்கி வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா வாட்டர் சாட்டமாக, நல்லா மஸ்குலராக, நிறையா மசில்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கு. இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனில் வளர்கிற ஹஸ்கி வந்து இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே டாக்ஸுக்கு வந்து ஓவர் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்கான். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பேசுகிற ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபோர் இயர்ஸ் மேலே தான் வாங்கினான். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் அவன். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருமே டாக்ஸ் பிடிக்கும். ஸோ வந்து அவன் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்துருச்சு. ஸோ அப்போ நான் கேட்டப்போ என்ன சொன்னான்னா, இல்லை மாச்சி, ஃபாரின் ப்ரீட் வந்து பொதுவாகவே ஹீட்டு வந்து அவ்வளோவா தாங்காது. ஃபாரின் ப்ரீட்னால் பொதுவாகவே நாய்களை ஹீட்டு ரொம்ப ஹீட் இருந்தால் அது தாங்காது அதுங்களுக்கு, ஓகேவா. ஸோ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னென்னா, மூக்குலேருந்து வாயிலேருந்துலாம் ரத்தம் வந்து செத்துடும் டாக்ஸு. ஸோ இப்போ நீங்கள் ஹஸ்கி வச்சுருந்தாலுமே, ஓகே நான் வந்து இப்போ சர்வராயிரம் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சர்வராயிரம் மாதிரி ஹஸ்கி வளர்த்தாலுமே நீங்கள் வந்து எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து அதுங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் இருக்க மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வளர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஹஸ்கி மட்டும் இல்லை, ஜெர்மன் ஷெப்பர்டு எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். சம்டைம்ஸ் அதுங்களுக்கு ஹீட்டில் உட்காடுறதுக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுங்களே அந்த ஹீட்லேருந்து எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அது மேட்டர் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஹீட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு. இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, ஓகேவா. கண்டுக்காமல் ஹீட்டில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். ஏர் கண்டிஷனிங் கண்டிப்பாக தேவை. வீட்டுக்குள்ளே டாகை வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்க போது நம்மளாலே வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்மளாலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி நாயை ஹெல்ப் பண்ணுவீங்க? நமக்கே வீட்டுக்குள்ளே ஹீட்டு தாங்காது சம்டைம்ஸ். ஸோ அதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயிலாக ஜீவன் சொல்லவும் முடியாது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான் இந்த மாதிரி டாக் இறந்துருச்சு அப்படின்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, இன்னொரு டாக் கொண்டு வந்துருக்கேன், ஆனால் வந்து மனசு கஷ்டப்படுறது தானே உண்மை. அது ஹீட்டில் அதுவும் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்கல, அது ஹீட்டில் இருந்து அது இறந்துருச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, கரெக்டாக. அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து ஹார்ட்லாம் சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில். ஸோ ஸ்ட்ரோக் வந்தால் இழுத்துக்கும் டாக்ஸுக்கு அந்த மாதிரி. சம்டைம்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் கூட காப்பாற்றிடலாம், ஆனால் அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ நீங்கள் டாகை வந்து ஹீட்டில் வைக்கிறது இல்லைனா வந்து அதிக டெம்பரேச்சர் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வளர்த்துக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணி கூட டாகை வளர்த்துக்கோங்க, யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஏர் கண்டிஷனிங் அவசியம். எப்போவுமே 24 hours ஏர் கண்டிஷன்லாம் தேவையில்லை. அதுங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வெளியே இருக்கவே முடியல, உங்களாலே வீட்டில் இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் கண்டிஷனிங் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அதுங்களுக்கும். ஸோ வளர்க்கலாம், தப்பு இல்லை, ஓகே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரவன்.
பாய் பாய்.